பகலிலும் கனவுகள் நனவாகிடுமே இந்த 10 பில்லியனம் உங்களுக்கே. இலங்கையில் தற்போது வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை நிலவுகிறது. 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தடை நீக்கப்படவிருப்பதாக அவ்வப்போது செய்திகள் வெளியாகி வருகின்றன. கடந்த காலங்களில் இலங்கையில் நிலவிய டொலர் பற்றாக்குறையின் காரணமாக இந்த வாகன இறக்குமதி தடை அமுலாக்கப்பட்டது. தற்போது இந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் தமது விசேட உரையில் இனி இலங்கை வங்குரோத்து அடைந்த நாடு இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார். அதேபோல நாட்டில் டொலர் பற்றாக்குறை இல்லை என்றும் அதன் காரணமாகவே வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டு இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருகின்றன என்ற விடயத்தையும் மத்திய வங்கியுடைய ஆளுநர் அறிவித்துள்ளார். இவ்வாறான நிலையிலும் வாகனங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்படாதுள்ளமை குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. வாகன வணிகம் என்பது இலங்கையில் மிகப்பெரிய வணிகத்துறையாக இருக்கிறது. இந்த இறக்குமதி தடையின் காரணமாக இந்த துறையுடன் தொடர்புபட்ட பலர் பல லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவித்த வாகனங்களே தற்போது சுழற்சியில் இருப்பதன் காரணமாக அவற்றின் விலைகளும் அதிகரித்திருக்கின்றன. மேலும் பாவித்த வாகனங்களின் அதிகப்படியான பாவனையாலும் வாகன உதிரிப்பாகங்களின் பற்றாக்குறையாலும் வாகனங்களின் தரமும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக விபத்துகள் அதிகமாக இடம்பெறுவதாகவும் சில தரப்பினர் கூறி வருகிறார்கள். அதே நேரம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் முழுமையாக இறக்குமதி தடை நீக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற பொருளாதார மாநாடு ஒன்றில் உரையாற்றிய நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கே இலங்கையின் இறக்குமதி தடை முழுமையாக நீக்கப்பட்டாலும் வாகனங்களுக்கான இறக்குமதி தடை தொடரும் என்று மீண்டும் உறுதியாக அறிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்ததன்படி 2025 வரையில் வாகன இறக்குமதிக்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் படுகிறது. ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம், என்ன மாதிரியான தீர்மானங்களும் மாற்றம் அடையலாம் என்ற அடிப்படையில் இப்போதைக்கு தடைகள் நீக்கப்பட வாய்ப்பில்லை, ஆனால் சில மாதங்களின் பின்னர் இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படலாம் என்று வேண்டுமானால் கருதி கொள்ளலாம். இது இவ்வாறு இருக்க தடையை நீக்காமலேயே வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான ஒரு முயற்சி இடம்பெற்று வருகிறது. இதற்கான அமைச்சரவை பத்திரம் ஒன்று விரைவில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. இதன்படி சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான விசேட அனுமதி ஒன்று வழங்கப்பட உள்ளது. அதாவது டொலரில் வருமானம் ஈட்டுகின்ற ஹோட்டல்கள் மற்றும் சுற்றுலா முகாமைத்துவ நிறுவனங்கள் போன்றன தங்களுக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்து கொள்ள முடியும். இதற்கான அமைச்சரவை பத்திரம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் பிரியந்த் ஃபெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான நடவடிக்கைகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோ மேற்கொண்டு வருகிறார். உங்களுக்கு தெரியும், இலங்கை போன்ற நாடுகளில் ஆம்புலன்ஸ் வண்டி கூட நோயாளியை ஏற்றிக்கொண்டு அதிக வாகன நெரிசல் நிறைந்த வீதியில் வழியை பெற்று பயணிக்கும் போது அதன் பின்னாலேயே பல வாகனங்கள் வேகமாக செல்வதை கண்டிருக்கிறோம். அவ்வாறே சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட போகின்ற இவ்வாறான விசேட அனுமதியை பயன்படுத்தி யார் யார் லாபங்களை காண்பார்கள் என்பதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். விரைவானதும் சுருக்கமானதுமான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ivory.com மற்றும் ivorynews.com ஆகிய இணையதளங்களுக்கு செல்லுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.